நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா 6:13 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 6:13 எடுத்துக்கொள்வோம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேரத்திலும் நீங்கள் என்ன நற்செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நாங்கள் வாஞ்சியோடு காத்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, எங்களை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. தகப்ப, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க அப்பா. தகப்ப, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இங்கு ஏசாயா 6:13 இப்படியாக சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம் தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர். நாம் ஒரு பெரிய தேவனை சேவிக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கினவர் நம் தேவன். ஒரே வார்த்தையால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அண்ட சராசரங்களை ஒரே வார்த்தைகளை உண்டாக்கினவர். அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? பரிசுத்த தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று வசனம் சொல்கிறது. வேதத்தில் அப்படியாக எழுதப்பட்டுள்ளது. நம் தேவன் நம்மை பார்த்து இப்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமும் 7:6. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நாம் எல்லாரும் யார்? அவருடைய பிள்ளைகள். அது இங்கே எப்படியாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வசனத்தில் என்று நாம் பார்ப்போம். உபாகமும் 7:16. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் சொன்னேன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அதனால் நம்மளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், தகுதியில்லாத நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், அதாவது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, உன் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க. நீங்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ வாலிபர்களோ யாரோ, உங்களை ஆண்டவர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கி சகல அதிகாரங்களை அவள் கையில் வைத்திருக்கிற ஒரு பரலோக ராஜாவுக்கு சொந்தமாக இருக்கும்படி உங்களை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்று ஒருவேளை நமக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, சொந்தங்கள் இல்லை பந்தங்கள் இல்லை விசாரிக்க யாரும் இல்லை என்று கலங்குகிறீர்களோ, ஒரு பரலோக தேவனுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தையும் ஒரு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் இன்று முதல் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரலோக தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாம்? சொந்தக்காரர்கள் என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் அப்படி சொல்வது நமக்கு எத்தனை மகிழ்ச்சி. இன்னுமாக ஆண்டவர் வந்து அவர் பரிசுத்தர். அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:16 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நம்ம எப்படி நம்மளை மாதிரி நம்ம உலக பிரகாரமாக ஒரு தாய் தகப்பனாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நாம் நினைக்கிறது போல இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் என்ன செய்வோம்? அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்காக அவர்களை என்ன செய்கிறோம்? நாம் வழி நடத்துகிறோம். கண்டிக்க வேண்டிய இடங்களில் கண்டித்து, அவளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுத்து, நம்ம அப்படியாக அவர்களை வழி நடத்தி செல்கிறோம். அதுபோல அவர் சொல்லியிருக்கிறாரே, உங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்கள், நம்முடைய பரிசுத்த ஜனம் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொன்ன தேவன் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி என்றால், அடுத்ததாக அதில் 1 பேதுரு 1:15 அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நடக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நீ பார்க்கறது பேசுறது கேட்கறது அதான் உங்கள் நடக்கை, எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற
நீங்கள் ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லது உங்கள் பிள்ளைகள் வாலிபர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு சங்கீதம் 119:37 சங்கீதம் 119:37 வசனத்தில் தாவீது இப்படியாக ஒரு ஜபம் அங்கு செய்கிறார். இது உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீங்களும் இந்த ஜபத்தை நாள்தோறும் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 119:37 வசனம், மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி முது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இன்று உலகமே இதில் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. வாலிப பிள்ளைகள் அவள் பாவம் செய்வதற்கு செல்போன் நம்ம கைகளிலே பிசாசு அதை என்ன செய்திருக்க, அதுக்குள்ள அநேக ஆப்புகள் அதில் நிறைய பாவங்களை வைத்து கைகளில் பிள்ளைகள் எல்லார் கைகளிலும் அந்த செல்போன் இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து எளிதாக அதில் பார்க்கிற காரியங்கள் அவர்கள் எளிதாக என்ன செய்கிறது, ஈர்க்கிறது. கடந்த நாட்கள் கூட ஒரு சகோதரி இப்படியாக ஒரு தொலைக்காட்சியில் சாட்சி சொன்னார்கள். அவங்க இரவு முழுவதும் அந்த பல அந்த நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு அதற்கான ஆப்புகள் மீசோனோ அநேக ஆப்புகள் அதை பார்த்து ஒவ்வொரு பொருளாக ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்து 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 அதை ஒன்றை பார்த்து அதை பார்த்து வாங்கி கொண்டே இருப்பார். இரவு முழுவதும் ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள். செல்போன் கையுமா எப்பொழுதும் இருப்பார்களாம். அப்பொழுது ஆண்டவர் ரட்சகர் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அந்த செல்போன் அடிமருத்துவத்திலிருந்து விடுதலை பெற்றேன் என்று அந்த வாலிப மகள் சாட்சி சொன்னார். இன்றைக்கும் உங்கள் நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வாலிப பிள்ளையாக இருக்கலாம். நான் இதை பார்க்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். செல்போனில் வரும் தவறான காட்சிகள், இன்னும் அதில் பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், அதில் உலக பொருட்களை அந்த பொருட்களையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் நிறையா வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கி அது தேவையற்ற பொருட்களை வாங்கி குமித்து இப்படியாக அதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதையே நான் திருப்பி செய்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை அதை விட முடியாமல் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட காரியத்தில் கலங்கி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் அவர்களுக்காக இந்த ஜபத்தை, இந்த சங்கீதம் 119:37 ஒரு ஜபமாக நீங்கள் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அந்த வசனத்தில் கை வைத்து நீங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் ஒரு வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி இந்த மாயையான காரியங்கள், இந்த செல்போனில் வர அசுத்தங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த அசுத்தமான பாவ காரியங்களுக்கு என்னை விலக்கி உங்களோட வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த மாயையான காரியங்கள் பார்க்காதபடிக்கு உங்கள் கண்களை என்ன செய்வார்? விலக்கி ஆண்டவர் என்ன செய்வார்? காத்து கொள்வார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த ஜபத்தை செய்யும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே கடந்து சென்று உங்கள் வசனமெல்லாம் இருதயமெல்லாம் வசனத்தால் நிரம்பும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள் வந்து அந்த மாயையான காரியங்களை பாராதபடிக்கு கர்த்தருடைய உங்களுக்கு கிரியை செய்து அதற்கு உங்களை விலக்கி காத்து தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தம் வாசித்தோமே 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டுள்ளபடி உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையெல்லாம் என்னதாக மாறிவிடும்? ஆண்டவர் விரும்புகிறோட நடக்கையெல்லாம் எப்படி மாறிவிடும்? பரிசுத்தமாய் மாறிவிடும் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஜபத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக யோசுவா 3:5 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5 வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஒருவேளை நீங்கள் அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து அநேக நாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம். அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னு யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இங்கு சம்பவம் என்ன? அந்த யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதனால் ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறார், நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, அப்போந்தான் அந்த யோர்தான்கள் நதியை நீ என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். இன்றும் நீங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லும் பொழுது அநேக யோர்தான்கள் உங்களுக்கு முன்பாக, கடன் என்னும் யோர்தான், தொழிலில் நஷ்டம், ஒருவேளை படிப்பு காரியம், வேலையில்லாத எத்தனையோ யோர்தான்கள் உங்களுக்கு எதிராக நிற்கலாம். அதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு, நீங்கள்
சொல்லலாம். எத்தனையோ பிரயாசம் எடுத்து விட்டேன், எப்படியெல்லாமோ நான் ஜெபித்து விட்டேன், வாசம் பண்ணி விட்டேன், எப்படியெல்லாமோ, ஆனால் ஒரு பதிலும் வரவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி நிற்கலாம். இன்று உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். அநேக ஒரு அற்புதம் அல்ல, அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்க, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்று அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன பாவத்தில் விட முடியாத என்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் விட்டு, அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஒருவேளை மற்றவர் இல்லாத நேரம் அவர்களை பற்றி பேசுவது, கோபப்படுவது, எரிச்சல், எந்த பாவம், ஒரு சின்ன விஷயம், என்ன ஒரு பாவமான காரியங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்கள் அப்படி அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்புறவாகி அதை நீங்கள் விடும் பொழுது உங்களை ஆண்டவர் ரத்தத்தால் இயேசப்பா என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் கரத்தில் விழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், அநேக அற்புதங்கள், என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ, உருளை குழந்தை இல்லையா, தனிமையில் இருக்கிறீர்களா, கடன் பிரச்சனையா, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். இன்னொரு சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்வேனால அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஒரு ஒரு அதே போல் ஒரு சகோதரர் செல்ஃபோன் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அவள் குடும்பத்தில் ரொம்ப வறுமை, கடன் பிரச்சனை, அவளுக்கு ஒரு வீடு இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி வந்து ஜெபிக்கிறவங்க. ஆனால் இவங்க கணவர் வந்து செல்ஃபோனில் தவறான காட்சிகளை பார்ப்பதும், ஆபாச காட்சிகளை பார்ப்பதும், அநேக காரியங்களை பார்க்கிறதே இவர்கள் கவனித்து கொண்டு இருக்காங்க சகோதரி. அப்போ கணவர்கிட்ட சொன்னாங்க, நமக்கு இவ்வளவு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கும், ஆனால் இப்படி பாவம், இவ்வளவு பெரிய பாவம் உங்கள் கைகளுக்குள்ளே இருக்குமானார் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்களா. பல நாட்களாக அவர் சொல்லிக்கொண்டே வந்தார்களா, ஆண்டவற்றை முறையிட்டு கொண்டே வந்தார்களா, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து வெளிவர கணவருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபித்து கொண்டு ஜெபத்தோடு அவர் கணவர்கிட்ட அது சொல்லிக்கொண்டே வந்தார்களா. ஒரு நாள் வந்தது, அந்த கணவர் செல்ஃபோனில் இருக்க தவறான ஆபாச காட்சிகளை, இன்னும் அநேக சினிமா காரியங்கள், எத்தனையோ அதில் அருவறுப்புகள் இருந்ததெல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு அதையெல்லாம் தவறான காட்சிகளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதையெல்லாம் அவர்கள் டிலைட் பண்ணி விட்டு அது பரிசுத்தமாக மற்றவர்கள் பேசுவதற்கும், ஆண்டவருடைய காரியங்களை பார்ப்பதற்கும், வசனங்களை கேட்பதற்கு மாத்திரம் அதை பயன்படுத்த ஒப்பு கொடுத்து அப்படியாக அவர்கள் செய்து வரும் பொழுது தேவன் என்ன செய்தாரா, அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு கடனையெல்லாம் அடைத்து கொடுத்தாரா, அவங்க அவங்களுக்கு தேவையான வீட்டையும் தேவன் என்ன செய்தாராம், கட்டி கொடுத்தாரா. அப்போ அவங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும், அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து அவர்கள் கண்ணீர் சிந்தினாலும், அந்த பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்ய முடியலை, கிரியை செய்ய முடியலை. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பல பிரயாசங்களை உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இன்று தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு உங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். அந்த சகோதரனை போல உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக பாவ காரியங்கள் இருக்குமானால் அவர்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து ஆண்டவரே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் கரத்தில் விழும் பொழுது அநேக அற்புதங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அடுத்ததாக ஒரு காரியம், பாவத்தை விட்டு நான் வெளிவரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார். இதே போல இன்னொரு வசனம், அதே யோசுவா எழுதின புஸ்தகம் 7:13 சொல்லப்பட்டுள்ளது. அதே போலதான், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் தேவன் யோசுவாவிடம் சொல்கிறார், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே 3:5 அதே போலதான் இந்த வசனம் வருகிறது, நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. இங்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, என்ன இருக்கு உங்கள் நடுவில், சாபகமான காரியங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கு என்னது காரியம் என்று பார்த்தோமானால், ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக இஸ்ரவேல் முதலாவது அதை வேவு பார்க்க செல்கிறார்கள். அதை நாம் எளிதாக பிடித்து விடலாம் என்று சொல்லி கடந்து வருகிறார்கள். அப்படியே அவர்கள் கடந்து சென்று செல்லும் பொழுது இஸ்ரவேல் என்ன செய்கிறார்கள், முறியடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆயி பட்டணத்தால் துரத்தி விடப்படுகிறார்கள். அப்பொழுது யோசுவா முகங்கப்புற விழுந்து ஆண்டவற்றை பார்த்து கதறுகிறார், ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி, அதை எளிதாக நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்று நீ சொன்னீரே என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர்
சொல்லுகிறா, இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு சாபத்தீடானது எல்லாம் ஆகான் என்பவன் ஒழித்து வைத்திருக்கிறான். அவன் கொள்ளையில் பாபிலோன் சால்வை என்று வெள்ளி சேக்கல், 50 வெள்ளி சேக்கல், பொன்பாலம், இதெல்லாம் என்ன செய்கிறான், எடுத்து வந்து அவன் கூடாரத்தில் தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அந்த எரிகோ அங்கே பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த பட்டணத்திலிருந்து எந்த சாபத்தீடானதையும் எடுத்துக்கொள்ளாதேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே ஆலோசனை சொல்லியிருந்தார். ஆனால் அவன் என்ன செய்கிறான், இச்சித்து ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியாமல் அது கண்களினால் பார்த்து இச்சித்து அவன் என்ன செய்தா, அதை எடுத்து வந்து ஒழித்து வைத்திருந்ததுனால அந்த ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால இஸ்ரவேலர்கள் 36 பேரை அன்றைய தினத்தில் ஆயு மனுஷர் வெட்டி போட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தோல்வி வந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறதா? நீங்கள் என்னதான் செய்தாலும் அதில் ஒரு நஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதா? அதிலிருந்து மீள வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களா? அல்லது சந்ததி சந்ததியாக ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு கஷ்டம் உங்களை துரத்தி கொண்டே வருகிறதா? ஒரு சாபம் இருக்கிறதா? அது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சாப தீடானதையெல்லாம் எடுத்து நீங்கள் வெளியே போடுங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத அது வழிபாடுகளோ, அது உருவ வழிபாடுகள், அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளை வைத்து நீங்கள் அதை வழிபடுவீர்களா? அதை நீங்கள் எடுத்து எடுத்து வெளியே போடுங்கள். இன்னும் உங்கள் பிள்ளைகளை குறித்த வருங்காரியங்களை குறித்து, அது ஜோசியமோ எந்த காரியங்களை நீங்கள் எழுதி வைத்திருந்தாலும் அதை நீங்கள் தூர எரியும் பொழுது தேவன் அந்த சாபமான காரியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து போடும் பொழுது சாபத்தை நீக்குக தேவன் உங்கள் நடுவில் வந்து நீங்கள் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஒரு ஏழை விதவி தயார் இருந்தார்கள் அவர் கிராமத்திலே. அவர்களுக்கு வந்து நிறைய கடன் இருந்து, கணவர் மரித்து போய்விட்டார். கடன் தொழிலினால் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் யார்கிட்ட, ஒரு ஒரு மனிதரிடம் கணவர் அதிகமாக கடன் வாங்கிவிட்டு சென்று விட்டாராம். அப்பொழுது அந்த அவர் வந்து பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அவர் இந்த ஏழை விதவை என்ன செய்தாராம், அவர் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணி அவங்க சொன்னாங்களே, இந்த கடனை கொடுக்க எனக்கு வழியே இல்லை, அப்போ வீட்டை கொடு எனக்கு, அது நல்ல ஒரு பெரிய வீடு, அவங்க வாழ்வுக்கு அது ஒரு வீடு மாத்திரம் இருந்தது. அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் வேற இருந்தாங்களாம். அப்போ இந்த பெண் குழந்தைகளான கரையத்தனம், எனக்கு வேற வழியே கிடையாது, கொஞ்ச நாள் பொருள் நான் அடைச்சிருவேன் சொல்லி அவங்க எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் விடவே இல்லை, அந்த வீட்டை அப்படியாவது அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச பணத்துக்கு அந்த விதவி தாயிடமிருந்து அந்த வீடை என்ன செய்து கொண்டாரா, அபகரித்து கொண்டாரா. அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது அந்த ஏழை தாய் அந்த வாசல் நின்று அப்படியே கண்ணீர் வடித்தவர்களா, ஒருவேளை என் கணவர் இருந்திருந்தா, எனக்கு ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட் இருந்திருந்தா, எனக்கு ஏதாவது ஒரு பல எனக்கு இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே, இந்த வீட்டை விட்டு நான் இப்படி இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் எங்கு சென்று எப்படி வாழ்வேன் என்று கண்ணீரோடு கடந்து சென்றார்களா. நாட்கள் பல கடந்ததை அந்த சகோதரர் யார் அந்த வீட்டை குறைந்த பணத்துக்கு அந்த ஏழை விதவையை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாரோ, அவர்கள் வீட்டில் ஒரு காரியம் நடந்தது, ஒரு தீராத வியாதி வந்தது. அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிற ஒரு மகன்தான், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியர் மூலமாக அவர்கூட பேசினார். இது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் சொன்னாராம், அந்த ஏழை விதவை அன்றைக்கு அந்த வீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது அவள் வடித்த கண்ணீர் என் சமூகத்தில் இருக்கிறது, அவள்கிட்ட அதை வாங்கி அதை குறைந்த பணத்துக்கு நீ வாங்கி அவளை ஏமாற்றினாய், அது இன்றைக்கு சாபம் உனக்கு வந்திருக்கு, அதை நீ என்ன செய்ய, அந்த வீட்டை நீ கொடுக்க முடியாட்டால் அது எவ்வளவு பணம் நீ கொடுக்கணுமோ அதற்கு மேலான தொகையை நீ கொடு, அப்பொழுதுதான் இந்த வியாதியிலிருந்து இந்த சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அந்த ஊழியர் மூலமாக தேவன் அந்த மகனோடு பேசினாராம். அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தாயாரை தேடி பிடித்து கண்டுபிடித்து அவரோட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடமும் மன்னிப்பு கேட்டு அந்த தொகையை செலுத்தும் பொழுது அந்த வியாதியிலிருந்து, தீராத வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்த அந்த குடும்பத்திலிருந்து சாபம் நீங்கிதான். இன்றும் தேவன் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் இப்படி சாபமாகிற காரியங்கள் இருக்கிறதா? தேவையில்லாத பணம், லஞ்ச பணம், இன்னும் மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து மற்றவர்கள் சொத்துக்களை அபகரித்து சேர்த்த பணம் ஏதாவது உங்கள் குடும்பங்களில் இருக்குமானால் இன்று தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரானால் அதையெல்லாம் நீங்கள் தூர எறியும் பொழுது பரலோக தேவன் அவர் வானத்தின் பொக்கிச சாலையை திறந்து அந்த அற்ப பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கு என்ன செய்து சாபமாக வருகிறது. தேவன் தம் தொழுது கொள்கிற யாவருக்கு ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். அவர் ஒரு பரலோக பொக்கிச சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்று உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் அது சின்னதோ பெரியதோ எந்த காரியம் இருக்குமானாலும் அதை நீங்கள் தூர எடுத்து வெளியே போடும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்து நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளும் பொழுது அந்த சாபமான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் எடுத்து தூர எறியும் பொழுது தேவ
தேவன் உங்கள் வாழ்க்கையில் தலைப்பட்டு இடைப்பட்டு உங்கள் சாபத்தையெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கடத்தவர்களாக இன்று உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரெண்டு காரியங்களையும் பார்த்தோம். உங்கள் பாவமர உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். அதே மாதிரி தான் சாபத்தமான காரியங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ மற்றவர்களை வஞ்சித்து அபகரித்து ஏமாற்றி வைத்த பொருளோ அது எந்த காரியமோ உருவ சிலைகளோ என்ன இருக்குமோ அதையெல்லாம் எடுத்து நீ வெளியே போடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களா? சரி, இந்த பரிசுத்தமாக நான் ஆகிட்டதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லாரும் எப்படி இல்லாமல் வாழ்கிறாங்க, மனம்போன பொக்கலாக வாழ்கிறாங்க, அவர்களெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று ஒரு வார்த்தை சொல்கிறார், பரிசுத்தமாகனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் இன்று ஒரு வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 34 அதன் 9 வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவிலே இல்லை. ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாக இருக்க உங்களுக்கு ஒரு குறையுமே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார். அடுத்ததாக இன்னொன்று உங்களுக்கு ஒரு பலனை ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 6:22 வசனத்தில் பரிசுத்தமாக இருக்கிறதுனால என்ன பலன் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 6:22 வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், எதற்கெதெல்லாமோ நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்கள் பாவத்தில், இன்று விடுதலையாக்கப்பட்டு இன்னைக்கு யாருக்கு அடிமையாக இருக்கீங்க? தேவனுக்கு அடிமையாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் கழிப்பீர்களானால் உங்களுக்கு கிடைக்கும் முடிவோ என்னது? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை தருவதற்காக தேவாதி தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். அப்படியே தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பூமி முழுவதும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அன்று தேவதூதர்கள் கூப்பிட்டு சொன்னார்களே, அதே மகிமை என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரை தகப்பனே நீங்கள் என்னென்ன பாவங்களை உணர்த்துகிறீர்கள் ஆண்டவர், அதை விட்டு ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப மகனும் மகளும் அதை விட்டு ஆண்டவர் எங்களை பரிசுத்தம் பண்ணி வரைக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே சாபத்தீடான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே தகப்பனே அவர்களை எல்லாம் எடுத்து போட யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே. யாரெல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இங்கே உதவி செய்யுங்கப்பா. நித்திய ஜீவன் உண்டு என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யும் அப்பா. உங்கள் கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.